உலகத்திலே ரொம்ப பிரமிப்பான ஆச்சரியத்தினை விளைவிக்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இவ்வகையான விஷயங்களை உங்களுக்கு உடனுக்குடனே படம் பிடிச்சு காட்டக்கூடியதான் நம்மளோட சேனலோட நோக்கம். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் அன்னப்பறவைகள், அதாவது ஸ்வான் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம், இவற்றை பண்ணின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப் டு என் வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். பார்ப்பதற்கு மிகவும் வெண்மையான நிறத்தில் அழகான தோற்றத்தினை கொண்ட பார்ப்பவர்களின் மனங்களை இலகுவில் கவர்ந்து விடக்கூடியதாக அன்னப்பறவைகள் காணப்படுகின்றன. பொதுவாக ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இலக்கியங்களிலும் சரி புராண கதைகளிலும் சரி அன்னப்பறவைகளுக்கென்று ஒரு தனியொரு இடம் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. பொதுவாக பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் அன்னப்பறவைகள் பாலை மட்டும் கொடுத்துவிட்டு நீரை விட்டுவிடுமாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். அத்தகைய பல இயல்புகளை மிகவும் மெருகூட்டி புராணங்களில் குறிப்பிடப்படுவது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். பொதுவாக சிற்ப கலைகளிலும் சரி ஓவியங்களிலும் சரி அன்னப்பறவைகளை ஒரு அழகான சின்னமாக காட்டப்படுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். நளதமயந்தியின் கதைகளில் அன்னப்பறவைகள் தூது போனதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இதை தவிர வெண்மை தூய்மை நிறம் அப்படின்னு சொல்லியும் சொல்வார்கள். எனவே அன்னப்பறவைகள் தூய்மையான ஒரு இயல்பினை கொண்டவையாகவும் கருதப்படுகின்றன. இதை தவிர சைவ சமயத்தில் மட்டுமல்ல பௌத்த சமயத்திலும் சிற்பக்கலைகளிலும் ஓவியங்களிலும் அன்னப்பறவைகளை மிகவும் அழகாக சித்திரித்து காட்டப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இதை தவிர பெண்களின் அழகையும் அவர்களுடைய நடையை வர்ணிப்பதற்கும் அன்னப்பறவையுடன் ஒப்பிடுவார்கள். என்ன ஒரு அன்ன நடை அப்படின்னு சொல்லி சொல்வார்கள். எனவே எல்லோரது மனங்களிலும் அன்னப்பறவைக்கு என்று ஒரு தனி இடம் இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆங்கிலத்தில் சுவான் என்று அழைக்கப்படுகின்ற அன்னங்கள் பறவை இனங்களைச் சேர்ந்தவையாக கருதப்படுகின்றன. இவை ஆறு தொடக்கம் ஏழு வகையான வகைகள் பொதுவாக காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இவை முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பதன் மூலம் இனம் பெருகிக் கொள்கின்றன. பொதுவாக மூன்று தொடக்கம் எட்டு வரையிலுள்ள எண்ணிக்கைகளில் முட்டைகளை இடக்கூடியன என்றும் குறிப்பிடப்படுகின்றன. இத்தோடு இவை பொதுவாக ஜோடிகளாகவே வாழக்கூடியன என்றும் குறிப்பிடப்படுகின்றது. பறவை இனங்களில் அதிக அளவில் சிறகுகளை கொண்ட பறவைகளாக அன்னப்பறவைகள் கருதப்படுகின்றன. அன்னப்பறவைகளை பொறுத்தவரைக்கும் குளிரான நாடுகளிலேயே அதிகம் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அதுவும் நீர் ஏரிகள், அமைதியான நீர் ஏரிகள் காணப்படுகின்ற இடங்களில் பரவலாக அன்னப்பறவைகள் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றன. இன்று பூகோள வெப்பமயமாதல், சூழல் மாசுபடுதல் போன்ற வெவ்வேறு காரணங்களினால் அன்னப்பறவைகள் அருகி வரும் உயிரினத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இதை தவிர அன்னப்பறவைகளில் சுவாரஸ்யமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஆண் அன்னங்கள் பெண் அன்னம் இறக்க நேரிடும் போது ஆண் அன்னம் தற்கொலை செய்து விடுமாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென் லாஸ்ட்டாக தம்னையில் காணப்படக்கூடிய அந்த புதிர் கேள்விக்கான விடையும் தெரிஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக அன்னப்பறவைகளுக்கும் ஃப்ளைட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? பொதுவாக எல்லா பறவைகளும் வந்து பறக்கும்போது தங்களோட கால்களை தரையில் உந்தியவாறு ஏற்படக்கூடிய விசையின் பொருட்டு உடனடியாக பறந்துவிடும். ஆனால்
அன்ன பறவைகளை பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட் ஏறுவது போன்று ஒரு ரன்னிங் வேவில் வந்து ஒரு கொஞ்ச தூரம் ஓடினதுக்கு அப்புறமா தான் தரையில் பறக்க ஆரம்பிக்குமா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கே புரியும். இன்றைக்கான வீடியோவில் அன்னப்பறவைகள் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துருந்தோம். ஸோ இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஸோ இது போன்ற மேலும் மேல தகவல்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.